ஜெய் சோம்நாத் இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் மரியாதைக்குரிய லால்கிருஷ்ண அத்வானி அவர்களே நாட்டின் உள்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித்ஷா அவர்களே ஸ்ரீபத் நாயக் அவர்களே அஜய் பட் அவர்களே குஜராத் மாநில முதல்வர் விஜய் ரூபானி அவர்களே குஜராத் மாநில துணை முதல்வர் நிதின்பாய் பட்டேல் அவர்களே குஜராத் அரசாங்கத்தின் சுற்றுலா அமைச்சர் ஜவஹர் சௌதா அவர்களே வாசன் அவர்களே மக்களவையில் எனது சகா ராஜேஷ்பாய் அவர்களே சோம்நாத் கோவில் அறக்கட்டளையின் அறங்காவலர் ஸ்ரீ பிரவீன் லஹ்ரி அவர்களே அனைத்து விசுவாசிகளே தாய்மார்களே பெரியோர்களே நான் இந்த புனித நிகழ்வில் காணொளி வாயிலாக இணைகின்றேன் ஆனால் என் இதயபூர்வமாக நான் சோம்நாத் கடவுளின் பாதத்தில் இருப்பதாகவே உணர்கிறேன் இது எனக்கு கிடைத்த பாக்கியம் சோம்நாத் கோவில் அறக்கட்டளையின் தலைவராகவும் எனக்கு இந்த புனித சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தபடி இருக்கிறது இன்று மீண்டும் நாம் அனைவரும் இந்த புனித ஆலயத்தின் புதுப்பொலிவினை காண்கிறோம் இன்று எனக்கு சமுத்திர தரிசன பாதை சோம்நாத் காட்சி தொகுப்பு மற்றும் புதுப்பித்தலுக்கு பிறகு புதிய வடிவத்தில் ஜூனா சோம்நாத் கோவிலை திறக்கும் பாக்கியம் கிடைத்தது இதனுடன் இன்று பார்வதி மாதா கோவிலுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இத்தகைய புனிதமான நற்செயல் இந்த புனிதமான சிரவண மாதத்தில் அமைந்ததிலிருந்து நான் நம்புகிறேன் இது நம் அனைவருக்கும் சோம்நாத் தரும் ஆசீர்வாதமாகும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள சோம்நாத் ஜியின் கோடிக்கணக்கான பக்தர்களையும் வாழ்த்துகிறேன் குறிப்பாக இன்று நான் இரும்பு மனிதர் சர்தார் பட்டேல் அவர்களின் பாதங்களை வணங்குகிறேன் அவர் இந்தியாவின் பண்டைய பெருமையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் விருப்ப ஆற்றலை நமக்கு காட்டினார் சர்தார் சாஹிப் சோம்நாத் கோவிலை சுதந்திர இந்தியாவின் சுதந்திர உணர்வுடன் தொடர்புடையதாகக் கருதினார் இது நமக்கு கிடைத்த பாக்கியம் சுதந்திரத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டில் அமிர்த மகோற்சவ காலத்தில் சர்தார் பட்டேலின் முயற்சிகளை நாம் முன்னெடுத்து செல்லும் செயல் சோம்நாத் கோவிலுக்கு புதிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று லோக் மாதா அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களையும் வணங்குகிறேன் அவர் விஸ்வநாத் முதல் சோம்நாத் வரை பல கோவில்களை புதுப்பித்துள்ளார் தொன்மை மற்றும் நவீனத்துவத்தின் சங்கமமாக அவரது வாழ்வு காணப்பட்டது இன்று நாடு அதை தனது லட்சியமாக ஏற்று முன்னேறி வருகிறது நண்பர்களே ஒற்றுமை சிலை முதல் கட்ச் அழகுபடுத்துதல் வரை சுற்றுலாவில் நவீனத்துவம் சேர்க்கப்படும் போது அதன் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை குஜராத் மக்கள் தங்கள் அருகிலேயே பார்க்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வைக்கப்படும் கோரிக்கையானது ஒவ்வொரு ஆன்மீக சுற்றுலாவின் திசையிலும் புதிய சாத்தியக்கூறுகளை உருவாக்குங்கள் என்று உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் தீர்த்த யாத்திரைக்கும் இருந்த உறவை மேலும் வலுப்படுத்துங்கள் என்று உதாரணமாக சோம்நாத் கோவிலுக்கு இதுவரை இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்தனர் ஆனால் இப்போது சமுத்திர தரிசன பாதை கண்காட்சி யாத்திரை வளாகம் மற்றும் வணிக வளாகம் ஆகியவை இங்கு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் இப்போது இங்கு வரும் பக்தர்களும் ஜூனா சோம்நாத் கோவிலின் எழில்மிகு வடிவத்தை கண்டுகளிப்பார்கள் புதிய பார்வதி கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள் இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளும் இங்கு உருவாக்கப்படும் இந்த தலத்தின் தெய்வீகமும் மேம்படும் இது மட்டுமல்ல உலாவிடம் போன்ற கட்டுமானத்தால் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள நமது கோவிலின் பாதுகாப்பும் அதிகரிக்கும் இன்று இங்கு சோம்நாத் கண்காட்சி கேலரியும் திறக்கப்பட்டுள்ளது இதனால் நமது இளைஞர்களுக்கு வருங்கால சந்ததியினருக்கு அந்த வரலாற்றுடன் தங்களை இணைத்து கொள்ள நமது நம்பிக்கையை அதன் பழமையான வடிவத்தில் கண்டு புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே சோம்நாத் பல நூற்றாண்டுகளாக சதாசிவரின் பூமியாக இருந்து வருகிறது மேலும் நமது வேதங்களில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் ஷம் சகசங்கரா அதாவது நல்வாழ்வை வழங்குபவர் சித்தியை வழங்குபவர் சிவன் இதே சிவன்தான் அழிவில் கூட வளர்ச்சியின் விதையை விதைப்பவர் அழிவில் கூட அவர் ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்துபவர் எனவே சிவபெருமான் அழிவில்லாதவர் உள்ளுரைந்தவர் மற்றும் நித்தியமானவர் அதனால்தான் சிவபெருமானை அநாதி யோகி என்கிறார்கள் எனவேதான் சிவபெருமான் மீதான நமது நம்பிக்கையை கால வரம்புகளை தாண்டி பொருளுடையதாக மாற்றுகிறது காலத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு அளிக்கிறது இந்த சோம்நாத் கோவில் நமது தன்னம்பிக்கைக்கு உத்வேகம் அளிக்கும் தலம் நண்பர்களே இன்று உலகில் யாராவது இதன் பிரம்மாண்ட அமைப்பை பார்த்தால் அவர் ஒரு கோயிலை மட்டும் பார்க்க மாட்டார் அவர் அதில் ஒரு நிலைப்புத்தன்மையை தன்மையைக் காண்பார் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உத்வேகம் அளித்து வரும் தலமாக மனிதகுலத்தின் மதிப்புகளை அறிவிக்கும் தலமாக காண்பார்கள் இத்தகைய தலத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முனிவர்கள் பிரபாத் ஷேத்ரம் அதாவது ஒளியின் ஞானத்தின் தலம் என்று அழைத்தார்கள் இன்றும் கூட உலகம் முழுவதற்கும் இந்த தலம் பறைசாற்று வரும் செய்தியானது உண்மையை பொய்யினால் வெல்ல முடியாது நம்பிக்கையை பயங்கரவாதத்தால் நசுக்க முடியாது இந்த கோவில் பல நூறு வருட வரலாற்றில் எத்தனையோ முறை உடைக்கப்பட்டது இங்குள்ள சிலைகள் உடைக்கப்பட்டன அதன் அடையாளத்தை அழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இதனை எத்தனை முறை அழிக்க முற்பட்டாலும் அது அத்தனை முறையும் எழுந்து நின்றிருக்கிறது அதனால்தான் பகவான் சோம்நாத் ஆலயம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்குமே நம்பிக்கையின் உறுதியின் அடையாளமாக இருக்கிறது அழிக்கும் சக்திகள் பயங்கரவாதத்தின் அடிப்படையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் சிந்தனையோடு ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் சில காலம் ஆதிக்கம் செலுத்தலாம் ஆனால் அவற்றின் நிலை எப்போதும் நிரந்தரமானது அல்ல அவை நீண்டகாலம் மனித குலத்தை அடக்கி வைத்திருக்க முடியாது இந்த அவலமான நிலை சில கொடுங்கோலர்கள் சோம்நாத்தை இடித்தபோது இருந்த அதே நிலை இப்போதும் உள்ளது உலகம் இத்தகைய சித்தாந்தங்களை கண்டு அஞ்சுகிறது நண்பர்களே நாம் அனைவரும் அறிவோம் சோம்நாத் கோவிலை புனரமைப்பதில் இருந்து மாபெரும் வளர்ச்சிக்குமான இந்த பயணம் சில வருடங்கள் அல்லது சில தசாப்தங்களின் விளைவு அல்ல இது பல நூற்றாண்டுகளின் வலுவான விருப்ப ஆற்றல் மற்றும் கருத்தியல் தொடர்ச்சியின் விளைவாகும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் கே எம் முன்ஷி போன்ற பெரியோர்கள் இந்த போராட்டத்திற்காக சுதந்திரத்திற்கு பிறகும் கூட சிரமங்களை எதிர்கொண்டார்கள் ஆனால் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் சோம்நாத் கோவில் நவீன இந்தியாவின் தெய்வீக தூணாக மாறிவிட்டது இன்னல்களை சுமுகமாக தீர்க்கும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இன்று நாடு மேலும் முன்னேறிச் செல்கிறது இன்று ராமர் கோவிலின் வடிவத்தில் புதிய இந்தியாவின் பெருமைமிக்க ஒரு தூண் ஒன்று நிற்கிறது நண்பர்களே நமது சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை மேம்படுத்தி ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் அதனால்தான் நான் பாரத் ஜோடோ இயக்கம் பற்றி பேசும்போது அதன் பொருள் புவியியல் அல்லது கருத்தியல் ரீதியான இணைப்புகளுக்கு மட்டும் உட்பட்டதல்ல எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது கடந்த காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான ஒரு தீர்மானமும் ஆகும் இந்த தன்னம்பிக்கையோடு தான் கடந்த காலத்தின் அடையாளங்களில் நவீன மகிமையை உருவாக்கினோம் கடந்த கால உத்வேகங்களை மதித்தோம் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சோம்நாத்துக்கு வந்தபோது அவர் சொன்னதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளியின் களஞ்சியமாக இருந்தது உலகிலுள்ள தங்கத்தின் பெரும் பகுதி அப்போது இந்தியாவின் கோவில்களில் மட்டுமே இருந்தது எனது பார்வையில் சோம்நாத்தின் புனரமைப்பு எப்போது முடிவடையும் என்றால் அதன் அடித்தளத்தில் உள்ள பெரிய கோவிலுடன் வளமான மற்றும் செழிப்பான இந்தியாவின் பிரம்மாண்டமான கட்டிடம் தயாராக இருக்க வேண்டும் வளமான இந்தியாவின் கட்டிடம் அதன் சின்னம் சோம்நாத் கோவிலாக இருக்கும் நம் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் இந்த கனவு நம் அனைவருக்குமான ஒரு பெரிய உத்வேகமாகும் நண்பர்களே நம்மை பொறுத்தவரை வரலாறு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படை அனைவருடன் அனைவரின் வளர்ச்சி அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் முயற்சி நம் நாட்டில் நிறுவப்பட்டுள்ள பன்னிரண்டு லிங்கங்கள் சௌராஷ்டிர சோமநாதம் சௌராஷ்டிர சோமநாதம் என சோம்நாத் கோவிலில் இருந்தே தொடங்குகின்றன மேற்கில் சோம்நாத் மற்றும் நாகேஸ்வரில் தொடங்கி கிழக்கில் வைத்தியநாத் வரை வடக்கில் பாபா கேதார்நாத்தில் தொடங்கி தெற்கில் இந்தியாவின் புள்ளியில் அமைந்திருக்கும் ராமேஸ்வரம் வரை இந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்தியா முழுவதையும் இணைக்கும் செயலை செய்கின்றன இதேபோல நமது நான்கு தாம்களின் ஏற்பாடு நமது சக்தி பீடங்களின் தாத்பரியம் நமது பல்வேறு மூலைகளிலும் வெவ்வேறு யாத்திரைகளை நிறுவுதல் நமது நம்பிக்கையின் இந்த வெளிப்பாடு ஆகியவை ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற உணர்வின் வெளிப்பாடே ஆகும் உலகம் பல நூற்றாண்டுகளாக வியந்து கொண்டு இருக்கிறது இவ்வளவு வேறுபாடுகளை கொண்ட இந்தியா எப்படி ஒன்றாக இருக்கிறது மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் கிழக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து சென்று அதாவது கிழக்கில் இருந்து மேற்கு திசை வந்து சோம்நாத்தை தரிசிப்பதை நீங்கள் காணும் போதே அல்லது தென்னிந்தியாவின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காசியின் மண்ணை தங்கள் தலையில் வைத்துக் கொள்வதை நீங்கள் காணும் போதோ இந்தியாவின் சக்தி என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நாம் ஒருவருக்கொருவர் மொழியை புரிந்து கொள்வதில்லை உடைகளும் வித்தியாசமாக இருந்திருக்கும் உணவு பழக்கமும் வேறுபட்டது ஆனால் நமக்குள் ஒரு உணர்வு இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்று நமது இந்த ஆன்மீகம் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவை ஒற்றுமையின் இடையில் ஒன்றிணைப்பதில் பரஸ்பர உரையாடலை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம் அனைவரின் பொறுப்பு இதனை தொடர்ந்து வலுவான நிலையில் வைத்திருப்பது நண்பர்களே இன்று உலகம் முழுவதும் இந்தியாவின் யோகக்கலை தத்துவம் ஆன்மீகம் கலாச்சாரத்தினால் ஈர்க்கப்பட்டு வருகிறது நமது புதிய தலைமுறையினர் இடையேயும் தங்களது வேர்களுடன் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான புதிய விழிப்புணர்வும் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் இன்று நமது சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலாத் துறையில் தேசிய மற்றும் சர்வதேச சாத்தியங்கள் உள்ளன இந்த சாத்தியக்கூறுகளுக்கு வடிவம் கொடுக்க நாடு இன்று நவீன உள்கட்டமைப்பை உருவாக்குகிறது பண்டைய பெருமையை புதுப்பித்து வருகிறது ராமாயண சுற்று என்னும் உதாரணம் நம் முன்னால் உள்ளது இன்று உலகின் எத்தனையோ ராம பக்தர்கள் ராமாயண சுற்று மூலம் ராமரின் வாழ்க்கை தொடர்பான பல புதிய இடங்களைப் பற்றிய தகவல்களை பெறுகிறார்கள் ராமர் எப்படி இந்தியா முழுமைக்கும் சொந்தமாக இருக்கிறார் என்பதை அந்த இடங்களுக்கு சென்று அனுபவபூர்வமாக அறியும் வாய்ப்பு என்று நமக்கு கிடைக்கிறது இதே போல புத்த சர்க்யூட் உலகம் முழுவதிலும் உள்ள புத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்தியாவுக்கு வர சுற்றுலா மேற்கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி தருகிறது இன்று இந்த திசையில் வேலை வேகமாக நடைபெற்று வருகிறது அதேபோல நமது சுற்றுலா அமைச்சகம் சுதேச தர்ஷன் திட்டத்தின் கீழ் பதினைந்து வெவ்வேறு கருப்பொருள்களில் சுற்றுலா சுற்றுகளை உருவாக்கி வருகிறது வாயிலாக நாட்டின் பல புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் கூட சுற்றுலா மற்றும் மேம்பாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே நம் முன்னோர்களின் தொலைநோக்கு உன்னதமானது அவர்கள் தொலைதூர பகுதிகளை கூட நமது நம்பிக்கையுடன் இணைக்க உழைத்தார்கள் அவர்களின் சொந்தம் பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்தினர் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மால் இது சாத்தியமான போதும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் வளங்கள் இருந்த போதும் இந்த பகுதிகளை அணுக முடியாத பகுதிகளாக எண்ணி கடந்த காலங்களில் தவிர்த்து விட்டோம் நமது மலை பிரதேசங்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆனால் இன்று நாடு இந்த புனித யாத்திரைகளின் தூரத்தையும் இணைக்கிறது பாபா கேதார்நாத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது உத்தராகாண்டில் சார்தாம் யாத்திரையில் கடினமான மலைகளில் சுரங்க பாதைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைப்பதாக இருக்கட்டும் வைஷ்ணவி தேவி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளின் வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது வடகிழக்கை சென்றடையும் உயர் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பாக இருக்கட்டும் இன்று நாட்டில் அன்பானவர்களின் தூரம் குறைந்து வருகிறது அதே போல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலும் நாடு இதே வகையில் யாத்திரை தலங்களின் வளர்ச்சிக்காக பிரசாத் திட்டத்தை அறிவித்தது இந்த நாட்டில் சுமார் முக்கிய யாத்திரை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் பதினைந்து திட்டங்கள் முடிக்கப்பட்டு விட்டன குஜராத்திலும் நூறு கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டிலான மூன்று திட்டங்கள் பிரசாத் திட்டத்தின் கீழ் உருவாகி வருகின்றன குஜராத்தில் சோம்நாத் உள்ளிட்ட மற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் நகரங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது இந்த முயற்சியின் நோக்கம் சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்திற்கு வருகை தரும்போது அவர்கள் மற்ற சுற்றுலா இடங்களுக்கும் செல்ல முடியும் என்பதே இதேபோல நாடு முழுவதும் பத்தொன்பது பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை உருவாக்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் அனைத்தும் நமது சுற்றுலாத்துறைக்கு வரும் காலங்களில் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் நண்பர்களே சுற்றுலா மூலம் இன்று நாடு சாதாரண மனிதனை இணைப்பது மட்டுமல்லாமல் அது தன்னைத்தானே முன்னேற்றிக் கொண்டும் இருக்கிறது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நாடு உலக அளவிலான சுற்றுலா மற்றும் சுற்றுலா போட்டி அட்டவணையில் அறுபத்தைந்தாவது இடத்தில் இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்து நான்காவது இடத்திற்கு முன்னேறியது தேர்ட்டி போர் சர்வதேச சுற்றுலாவை ஊக்குவிக்க நாடு இந்த ஏழு ஆண்டுகளில் பல கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளது அவற்றின் பலன் நாட்டிற்கு இன்று கிடைத்துள்ளது நாடு இ விசா ரீஜீம் வருகைக்கான விசா போன்ற ஏற்பாடுகளை முன்வைத்துள்ளது மேலும் விசா கட்டணத்தையும் குறைத்துள்ளது அதேபோல சுற்றுலாத்துறையில் விருந்தோம்பலுக்காக விதிக்கப்படும் ஜிஎஸ்டியும் குறைக்கப்பட்டுள்ளது இது சுற்றுலாத்துறைக்கு பெரிதும் பயனளிக்கும் மேலும் கோவிட் பாதிப்பில் இருந்து மீளவும் உதவும் பல முடிவுகள் சுற்றுலா பயணிகளின் நலன்களை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டுள்ளன உதாரணமாக பல சுற்றுலா பயணிகளில் வரும்போது அவர்களின் உற்சாகம் சாகசத்தை பற்றியதாக இருக்கக்கூடும் இதை மனதில் கொண்டு நாடு நூற்று இருபது சிகரங்களை ட்ரெக்கிங் எனப்படும் மலையேற்றத்திற்காக திறந்துள்ளது சுற்றுலா பயணிகள் புதிய இடத்தில் சிரமத்திற்கு ஆளாகாமல் இருக்க புதிய இடங்கள் குறித்த முழுமையான தகவல்களை பெற ஒரு பயிற்சி திட்டத்தின் மூலம் வழிகாட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதனால் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகள் உருவாகுகின்றன நண்பர்களே நம் நாட்டின் பாரம்பரியங்கள் நம்மை கடினமான காலங்களில் இருந்து மீள வைத்து அவற்றின் வலியை மறந்து முன்னேறுவதற்கான ஊக்கத்தை உங்களுக்கு அளிக்கிறது நாம் பார்த்திருக்கிறோம் கொரோனாவின் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கதிராக இருக்கும் எனவே நமது சுற்றுலாவின் இயல்பையும் கலாச்சாரத்தையும் நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் மேலும் நாமும் முன்னேற வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நாம் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இதே மனப்பான்மையுடன் நாடு தொடர்ந்து முன்னேறும் மேலும் நமது பாரம்பரியம் நமது பெருமை நவீன இந்தியாவை உருவாக்குவதில் தொடர்ந்து வழிகாட்டும் பகவான் சோம்நாத்தின் ஆசி நமக்கு கிடைத்தபடி இருக்கட்டும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக நமக்கு புதிய ஆற்றல்கள் புதிய உத்வேகம் கிடைத்தபடி இருக்கட்டும் இதனால் எல்லோருடைய வளர்ச்சிக்கான பாதையில் நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவை மனப்பான்மையோடு சாதாரண மனிதனின் வாழ்வில் மேன்மையை ஏற்படுத்த இயலும் இந்த வாழ்த்துக்களுடன் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் சோம்நாத்